வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. பெட்வே ஐபிஎல் பிரிவியூல நம்ம பார்க்க போற மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஷேக் ஜாயத் ஸ்டேடியம் அபுதாபியில நடக்க போற இந்த மேட்ச் அன்னைக்கு டெஃபினட்டா ஹாட் வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 34 டிகிரி சூடு, 6 மணிக்கு சாயங்காலம் மேட்ச் ஆரம்பிச்சாலும் இந்த மாதிரி டெஸ்டிங் கண்டிஷன்ஸ் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கு. பாஸ்ட்ல நம்ம பார்த்த மாதிரி ஃபிட்னஸ் இங்க அதிகமாவே டெஸ்ட் ஆயிருக்கு. அபுதாபியில பிச்சு ரொம்ப அருமையாவே பேட்டிங்க்கு இருக்கு. ஆர்சிபி போன மேட்ச் சரியா விளையாடாம வெறும் 92 ரன்னுக்கு இந்த விக்கெட்ல ஆல் அவுட் ஆனாங்க. அந்த ஸ்கோரை கேகேஆர் ரொம்ப ஈஸியாவே சேஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் லைட்ஸ் கீழே இன்னும் நல்லாவே பேட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த வென்யூல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் 25 வாட்டியும் சேஸ் பண்ணி செகண்ட் விளையாடுற டீம் 28 வாட்டியும் ஜெயிச்சிருக்காங்க. 68% விக்கெட் ஷேக் ஜாயத் ஸ்டேடியம்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்திருக்காங்க. வெறும் 32% விக்கெட்ஸ் தான் ஸ்பின்னர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. போன மேட்ச்லயே பார்த்தோம் ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு டேர்னு மற்றும் ஒரு கிரிப்பு டெஃபினட்டா கிடைக்கல இந்த விக்கெட்ல அப்படின்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கேகேஆர் இடையில ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் என்னன்னு பார்க்க போறோம். இந்த ரெண்டு டீமும் மொத்தமா 28 வாட்டி மோதிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் இதை டாமினேட் பண்ணிருக்காங்க. 22 வாட்டி மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, வெறும் 6 வாட்டி தான் கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க. சோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் எக்ஸ்ட்ராடனரி ஃபேவர் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் இருக்கு, இது ஒரு ஃபேக்ட். நல்ல பேட்டிங் ட்ராக், லைட்ஸ் கீழே பால் இன்னுமே நல்லா வருது பேட்டுக்கு, பேட்டிங்க நல்லா இருக்கு அப்படின்னு பேசும்போது டாஸ் ஜெயிக்கிற டீம் சேஸ் பண்ண பார்ப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. பெட்வே ஐபிஎல் பிரிவியூல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்க போறோம். ஒன்னு மும்பை இந்தியன்ஸை பத்தி, ஒன்னு கேகேஆர் பத்தி. மும்பை இந்தியன்ஸை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக விளையாடும் போது அவங்களோட கடைசி 4 ஓவர், அதாவது அவங்களோட டெத் ஓவர்ஸ்ல எக்கச்சக்க ரன்னை கொடுத்தாங்க. பெஸ்ட் போலர்ஸ் T20 கிரிக்கெட்ல ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் ட்ரெண்ட் போல்ட் ரொம்பவுமே அடி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 4 ஓவர்ல ஆல்மோஸ்ட் 60 ரன்னு கிட்ட கொடுத்து பெரிய ஸ்கோருக்கு விட்டுட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இது நம்ம மும்பை இந்தியன்ஸ் சேர்ந்து அடிக்கடி பார்க்க மாட்டோங்க, குவாலிட்டி போலர்ஸ். சோ இது ஒரு ஏரியா கேகேஆருக்கு அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். பெட்வே ஐபிஎல் பிரிவியூல நம்ம பார்க்க போறது கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கேகேஆர். முதல்ல நம்ம பார்க்க போறது கேகேஆரோட கீ பிளேயர்ஸ் சுப்மன் கில். இவர் ஒரு முக்கியமான பிளேயருங்க. ஓபனிங் வர சுப்மன் கில் முதல் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல்ல அவ்வளவா நல்லா விளையாடல அப்படின்னு சொல்லலாம். பட் போன மேட்ச் ஆர்சிபிக்கு எதிராக ரொம்ப அருமையா பேட்டிங் ஆனாரு. 34 பால்ல 48 அடிச்சு நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர அபுதாபியில ரொம்ப நல்லா விளையாடி இருக்கிற சுப்மன் கில் 212 ரன் அடிச்சிருக்காரு, 30 மேல ஆவரேஜ் வச்சிருக்காரு அபுதாபியில. சோ கேகேஆர் பொறுத்த மட்டும் இவரோட ஃபார்ம் ரொம்பவே முக்கியம் அவங்க டாப் 4ல போகணும்னா. கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் கேகேஆருக்கு அடுத்த கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் வருண் சக்கரவர்த்தி. சென்னையை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி 9 விக்கெட்டை வீழ்த்திருக்காரு 7 மேட்ச்ல அபுதாபியில. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க வருண் சக்கரவர்த்தி. லைன் அண்ட் லென்த் அவரோட ஸ்ட்ரென்தா இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டெம்ப் லைன்ல போடுறாரு, அங்கேருந்து அடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனாலேயே நிறைய விக்கெட்ஸ் அவருக்கு பாத்தீங்கன்னா LBW போல்ட் அந்த மாதிரி தாங்க கிடைச்சிருக்கு. ரீசெண்டா T20 வேர்ல்ட் கப் டீம்ல வந்திருக்கிற வருண் சக்கரவர்த்தி கான்பிடன்ஸ் மிகவுமே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிடத்தக்க விஷயம், டாப் ஃபேண்டசி பிக்கா இருந்தாரு வருண் சக்கரவர்த்தி போன மேட்ச்ல கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபில. 123 பாயிண்ட் இவருக்கு ஃபேண்டசி பிக்கா கிடைச்சது. கேகேஆருக்கு அடுத்த கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஆண்ட்ரே ரசல். ஆண்ட்ரே ரசல் ரொம்ப அருமையான ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஆர்சிபிக்கு எதிராக. அந்த முதல் மேட்ச்ல ஒரே ஓவர்ல 2 விக்கெட் பேக் டு பேக் வீழ்த்தினாரு. அது மட்டும் இல்லாம மிஸ்டர் 360 டிகிரிஸ் ஏபி டிவிலியர்ஸோட விக்கெட் முதல் பால்லயே வீழ்த்தி ரொம்ப அருமையான ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு ஆண்ட்ரே ரசல். மும்பைக்கு எதிராக 12 மேட்ச்ல 11 விக்கெட் வீழ்த்திய ஆண்ட்ரே ரசல் பேட்டிங்கும் ரொம்ப அருமையான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்திருக்காரு. 183 ரன் மும்பைக்கு எதிராக அடிச்சிருக்காரு, அதுவும் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஆல்மோஸ்ட் 145 வச்சிருக்காரு ஆண்ட்ரே ரசல். சோ இவரு ஃபயர் ஆனார்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த மட்டும், கேகேஆருக்கு பெரிய பூஸ்டாவே இருக்கும். அடுத்த கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் கேகேஆருக்கு சுனில் நாராயண். சுனில் நாராயண் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு, எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ்.
19 மேட்ச்ல 27 விக்கெட்டை வீழ்த்தி ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் போலர்ஸ் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் கூட இவர் சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபிக்கு எதிராக இவருக்கு விக்கெட் வேலை அப்படிங்கிறது ஒரு உண்மையா இருந்தாலும் ரொம்பவே ஒரு கீ பிளேயரா இருப்பாரு கேகேஆருக்கு. அதை தவிர கேகேஆரோட போலிங் லைன் அப்பே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை. லாக்கி ஃபர்கிசன், பிரசீத் கிருஷ்ணா, ஆண்ட்ரே ரசல், சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி எல்லாருமே சம ஃபார்ம்ல இருக்காங்க, சம டச்ல இருக்காங்க. சோ கேகேஆரோட போலிங் யூனிட் ரொம்ப நல்லாவே ஃபயர் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது மும்பை இந்தியன்ஸோட கீ பிளேயர்ஸ் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது குவிண்டன் டிகாக். குவிண்டன் டிகாக் ரொம்ப அருமையாவே விளையாடிட்டு இருக்காரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கடைசியா அபுதாபியில விளையாண்ட மேட்ச்ல 78 நாட் அவுட் வெறும் 44 பந்துல ஆல்மோஸ்ட் 178 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி இருக்காரு குவிண்டன் டிகாக். ஏர்லி ஆன் அந்த பவர் பிளேல அஞ்சாம தூக்கி அடிச்சு ஒரு பாசிட்டிவா விளையாடுறதாங்க இவரோட ரோலா இருந்திருக்கு மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த மட்டும். ஒரு லெப்ட் ஹேண்டர், வெரி ஸ்ட்ராங் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட், கட்டு புல்லு ரொம்ப நல்லா அடிப்பாரு. அதனால அந்த அபுதாபியில நல்ல பேட்டிங் ட்ராக்ல இவருக்கு ஸ்டார்ட் கிடைச்சதுன்னா பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்பு இருக்கு கீ பிளேயர் மும்பை இந்தியன்ஸ்க்கு. அடுத்த கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ரோஹித் சர்மா. இவரு மஸ்ட் உங்களோட ஃபேண்டசி டீம்ல மறக்காம எடுத்தே ஆவுங்க. ஏன்னா இவரோட ஃபேவரட் டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தாங்க. ரொம்ப நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஈடன் கார்டன்ஸ்ல எக்கச்சக்க வாட்டி பொழந்திருக்காரு, உங்களுக்கே தெரியும். அவரு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் 46 வச்சிருக்காருங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக, அதுவும் 134 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறாரு. இவரை பத்தி சொல்லவே தேவையில்லை, ப்ராபப்ளி ஃபியூச்சர் T20 கேப்டன் கூட சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ்க்கு இவரு ரொம்பவுமே ஒரு கீ பிளேயர். மும்பை இந்தியன்ஸ்க்கு நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் கீ பிளேயர் ட்ரெண்ட் போல்ட். ட்ரெண்ட் போல்ட் ஒரு லெப்ட் ஆர்மர், ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு போலர், பவர் பிளேல எப்போதுமே விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. போன மேட்ச் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக ஏர்லி ஆன் 2 விக்கெட்டை வீழ்த்தினாருங்க ட்ரெண்ட் போல்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பவர் பிளேல விக்கெட் எடுத்து கொடுத்தாலே அதுக்கப்புறமா ஆப்போசிஷன் மேல மீண்டு வர்றது ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல டீப் பேட்டிங் லைனப் இருந்தது. இந்த மாதிரி பேட்டிங் லைனப் மிச்ச டீமுக்கு இருக்குமா அப்படிங்கறதாங்க ஒரு பெரிய கேள்வி. பவர் பிளேல விக்கெட் எடுக்கிற ட்ரெண்ட் போல்ட் கீ பிளேயர் மும்பை இந்தியன்ஸ்க்கு. அபுதாபியில மேட்ச் விளையாடினாலே உங்களோட ஃபேண்டசி பிக்ல கிரண் போலார்ட் இருந்தே ஆனுங்க. இவர் ஒரு கீ பிளேயர், சம ஸ்ட்ரைக் ரேட் அபுதாபியில வச்சிருக்காரு 144. இவரை பத்தி சொல்லவே தேவையில்ல, ஒரு மேட்ச் வின்னர், எந்த சிச்சுவேஷன்லயுமே ரொம்பவுமே டேஞ்சரஸ் கிரண் போலார்ட், ரொம்பவுமே கீ மும்பை இந்தியன்ஸ்க்கு. பெட்வே பத்ரிஸ் ஃபேண்டசி 11 ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் பார்க்க போறோம். குவிண்டன் டிகாக், இஷான் கிஷன், நிதிஷ் ராணா, சுப்மன் கில், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஆண்ட்ரே ரசல், லாக்கி ஃபர்கிசன், வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் ராகுல் சார். கேப்டன் ஆப்ஷன்ஸ் சூரியகுமார் யாதவ் மற்றும் ஆண்ட்ரே ரசல். வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் குவிண்டன் டிகாக் மற்றும் வரும் சக்கரவர்த்தி. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பெட்வேவோட லிங்கை கிளிக் பண்ணி உலகெங்கும் நடக்கிற கிரிக்கெட் விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும்.